ஹலோ ஸ்வீட்ஹார்ட்ஸ், வெல்கம் டு த டி எடிட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ரிவியூவில் இருக்க மாதிரி எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ யூஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோவை கொஞ்சம் வந்து எடிட் பண்ணணும். நான் கொடுக்குற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் போய்க்கோங்க. போயிட்டு 9:16 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ராப் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்ங்கிற ஆப்ஷன் போயிட்டு ப்ரைட்னஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வார்ம்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து பேக்ரவுண்ட் ஆல்ரெடி வந்து போர்ட்ரேட் வந்து பிளாக்காக இருக்காங்காட்டி உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் வந்து வேறு ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹைலைட் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஷேடோ வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோ கொடுக்கல. நீங்கள் வந்து பிரைட் ஐ மீன் கலர் ஃபோட்டோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷேடோ கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. ஸோ விக்னேட் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஷார்பன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த இமேஜ்க்கு இப்போ இருக்க இமேஜ்க்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேவ் பண்ண வீடியோ வந்து ஓப்பன் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டியூரேஷன் போய்க்கலாம். டியூரேஷன் போயிட்டு 30 seconds வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ வச்சுக்கோங்க, நான் 30 seconds வச்சுக்கிறேன். அடுத்து பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த லிங்க் அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டன் கொடுத்துக்கோங்க. லைட்டன் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது வரலன்னா மறுபடியும் பாருங்கள். மியூசிக் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து வீடியோவிலேருந்து சாங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இஷ்ட மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல்லையே இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லைனும் நம்ம ரெண்டு லைனும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு ஒரு ஃபாண்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது நார்மல் ஃபாண்ட்டு தான் உங்கள் மொபைல்லையே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஃபாண்ட் வேணால் கொடுக்குறேன். மேக்ஸிமம் அதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி, நான் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தா. இல்லைனாலும் நான் லிங்க்கு கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் நார்மல் டெக்ஸ்ட்டு தான், எல்லாரோட மொபைல்லையும் இருக்க டெக்ஸ்ட்டு தான், அதனால தான் நான் இந்த டெக்ஸ்ட் நான் கொடுக்கல. நார்மல் ஃபாண்ட்டு நார்மல் ஃபாண்ட்டு தான் இதுக்கு வேணும். நம்ம செகண்ட் ஒனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைல் ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அப்போ அதையவே காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த இதை வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செகண்ட் லிரிக்கோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபாண்ட் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக இப்படி வராது. நான் வந்து பார்டரில் கொடுத்தங்காட்டி தான் டார்க் வருது. இப்போ பாருங்கள், நான் பிளாக் கொடுத்துருக்கேன். நன் கொடுத்துட்டு பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்டரை பிளாக் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த ஒப்பாசிட்டி மட்டும் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டுக்கும் நான் டெக்ஸ்ட்டுக்கும் நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். அதை நான் முன்னாடி காட்டலை, ஆல்ரெடி எடிட் பண்ணதில் இருந்தங்காட்டி நான் காட்ட மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் போயிட்டு செகண்ட் ஒனுக்கு நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு வந்து நம்ம வந்து அந்த மேலே சிம்பிளான ஒரு பேசிக் இது இருக்கும்ல, அதுலேருந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டுக்குமே வேறு வேறு அனிமேஷன் யூஸ் பண்ணுங்கள், ஒரே மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வீடியோ ஃபுல்லாத்துக்கும் வர மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சாங் வந்து அந்த இது முடிகிற இடத்துல நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டு முடிகிற இடத்துல இதே மாதிரி நம்ம எந்த இடத்துலையெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமோ, சாங்குக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்துட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டூப்ளிகேட் பண்ணி பண்ணுறதுனால ஓகே. ஆனால் டூப்ளிகேட் பண்ணுறது கொஞ்சம் ஒர்க் ஓவராக இருக்கும், உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அடுத்த டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து இருக்கிறதையே நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் டெக்ஸ்ட்டு மாற்றிட்டே இருக்கலாம். டெக்ஸ்ட்டு மட்டும் மாற்றினா போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அனிமேஷன்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் அனிமேஷன் ஆட் பண்ணணும், எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னாலாம் நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக தேவையில்லை. உங்களுக்கு வேர்டிங்ஸ் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்டோட சைஸ் மட்டும் நீங்கள் சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறதுன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது, டெக்ஸ்ட்டு மட்டும் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். நான் இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது இப்போ என்னோடய ரீசன்ட் ஃபேவரட்டாக ஆகிடுச்சு இந்த சாங்கு. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த சாங் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது சாங் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷாட் ப்ரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.